பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். எத்தனையோ போராட்டங்கள், வேதனைகள் நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் நம்மை அச்சுறுத்துகிறதாகவே இருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலும் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அன்பர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 இனி ஒரு சாபமும் இராது. இந்த வசனத்தின் அடுத்து வருகிற பகுதி சொல்லுகிறது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமா இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அந்த புதிய எருசலேம் நகரத்திலே தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் உட்கார்ந்து இருக்கிற ஒரே சிங்காசனம். ஒரே சிங்காசனத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துருப்பாங்களாம், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அந்த சிங்காசனம் அதில் இருக்கும். அப்ப தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல, தேவன் வாசமா இருக்கிற இடத்திலே ஒரு சாபமும் இராது அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது. ஆதலால் இந்த மாதத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் நேச மகனே, என் அருமையான மகளே, இனி ஒரு சாபமும் இராது உன் வாழ்க்கையில். இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. சாபம் சாபம் சாபம்னாலே நம்ம எல்லாருக்கும் பயம். ஏன்னா எங்க போனாலும் அநேகர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஏதோ ஒரு சாபம் இருக்கு, அதான் இப்படி நடக்குது, ஏதோ ஒரு சாபம், மூதாதைய சாபமோ, பெற்றோர் வழி சாபமோ, அல்லது உங்களுடைய பாவத்தினால் வந்த சாபமோ, ஏதோ ஒரு சாபம். கர்த்தர் இன்று சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. இனி உங்களுடைய வாழ்க்கையில சாபம் இல்லை, பயப்படாதீங்க, சாபம் இல்லை. பிரியமானவர்களே, ஆதலால் சாபமற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு சொல்றதுங்கிறது அது சாதாரணமான ஒரு காரியம் அல்லவே அல்ல. சாபம்னா என்ன? பிரியமானவர்களே, நியாய பிரமாணம் தேவனுடைய சட்ட திட்டங்கள், அதையெல்லாம் ஒரு மனிதன் மீறும் போது அந்த காரியத்துக்கு பேர் தான் பாவம். பாவம் தேவனுடைய லாஸ், கற்பனைகள், கட்டளைகள், அதை மீறுகிற காரியத்தின் பெயர்தான் பாவம். இந்த பாவத்தின் பின் விளைவு என்னன்னா, பாவம் செய்ய தூண்டுகிறவன் பொல்லாத பிசாசு, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறி நடக்க பண்ணுகிறவன். அவன் என்ன செய்வான்? எப்ப நமக்கு தேவனுடைய கற்பனையை மீறி காலை எடுத்து வெளியே வைக்கிறோமோ, அந்த நிமிடத்திலே அவன் ரொம்ப அலர்ட் ஆயிடுவான். நமக்கு விரோதமாய் நிறைய நியாய தண்டனைகளையும் இன்னும் எதிர்மறையான குற்றச்சாட்டுகளையும் கொண்டு வருவான், எழுதுவான். நியாய தண்டனைகளை எழுதுவானாம், குற்றச்சாட்டுகளை எழுதுவானாம், அவையெல்லாம் நம்மை பின்தொடரும்படி செய்வானாம். அதுக்கு பேர் தான் சாபம். நமக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசு செய்கிற சதி சர்ப்பனை, அவன் எழுதுகிற நியாய தண்டனை, அவன் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள், அவை நம்மை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதைத்தான் நாம் சாபம் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான கஷ்டங்கள், தரித்திரங்கள், சண்டைகள் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரும். மேலும் சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே கொடிய வியாதிகள், குடும்ப பிரிவினைகள், மதுபானம், புகை போன்ற காரியங்களுக்கு அடிமையா காணப்படுகிற தன்மைகள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ரொம்பவும் ஒரு நிந்தையை சுமக்கிற ஒரு வாழ்க்கை,
இவை எல்லாவற்றையும் நாம் சந்திக்க நேரிடும். இவையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி இருக்கும்? சாதாரணமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை விட்டு ஏதோ ஒரு காரியம் நடக்கக்கூடாதது நடக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அல்லவா? சாபமான வாழ்க்கை அப்படித்தான் இருக்குங்க. நடக்கக்கூடாதது நடக்கு, போகக்கூடாத வழியில் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது சாதாரணமாய் நடக்க வேண்டிய காரியம் அல்ல, ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு நமக்கே நம்முடைய ஆத்மாவுக்கே தெரியும். சாபமான ஒரு வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் பிரியமானவர்களே. மேலும் இந்த சாபம் தனிமைப்படுத்தும், மனிதர்களை தனிமைப்படுத்தும், மரணத்தை கொண்டு வரும், குறைவுகளை கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேதனை நிறைந்த நாட்களை சம்பாதிக்கும், கொண்டு வரும். அதற்கு பெயர்தான் சாபம். நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, நம்ம அருமை பிதா இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் என்ன செய்தாராம்? ஆதியாகமம் 1:2-3 சொல்லுகிறது, இருளி நின்று வெளிச்சத்தை புறப்பட பண்ணினார். தேவன் இருளை விரும்புகிறது இல்லைங்க. இருள் வேண்டாம் என் பிள்ளையோட வாழ்க்கையில், இருள் வேண்டாம், வெளிச்சத்தை நான் புறப்பட பண்ணுவேன். அவன் வெளிச்சத்துல தான் இருக்கணும். இருள்ல இருந்தா அவனுக்கு கண்ணீர், கஷ்டங்கள், சோதனைகள் பெருகும். வெளிச்சம், வெளிச்சத்துல அவன் நடக்கணும், கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்கணும். ஆதலால் இருளில் இருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணினார் என்பதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் முதல் வார்த்தையாகவே இருக்கிறது அல்லவா? 1:2 அப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம், வெளிச்சமாகி அருள்நாதர் உதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவன் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் விரும்புகிறவர். தேவன் சகல ஜீவ சந்துக்களையும் பறவைகளையும் இன்னும் கடல்வாழ் மச்சங்களையும் அவர் படைத்த பின்பு தேவன் என்ன சொன்னாராம் பாருங்கள். 1:22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும், பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அவர் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் விரும்புகிறவர். ஆனா சாபம் அப்படின்னா பிசாசின் நியாய தண்டனைகள், குற்றச்சாட்டுகள் எழுதப்பட்ட இடத்துல என்ன இருக்காது? பெருக்கமும் இருக்காது, ஆசீர்வாதமும் இருக்காது. பிரியமானவர்களே, நம் அருமை பிதா தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும், தான் சிருஷ்டித்த மனுஷனுக்காகவும் மனுஷிக்காகவும் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினாராம். அந்த தோட்டத்தில் என்ன இருந்துச்சா? ஜீவனும் வாழ்வும் ஆசீர்வாதமும் நிரம்பின ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு பெயர் தான் ஏதேன். எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கிற தேவன். சாபம் அவருக்குரியது கிடையாதுங்க. வேதம் சொல்லுகிறது, 2:8 தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அழகான தோட்டம், ஜீவன் எங்க பார்த்தாலும் அங்க உயிர் தான் இருக்கும். மரணங்கிற அந்த நாலு எழுத்துக்கு அங்கு இடம் இல்லை. கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமை ஒரு பாவம். தேவனுடைய லா, சட்ட திட்டத்தை
மீறி நடக்கிற ஒரு குற்றமான காரியம்தான் கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, பாவம் செய்துட்டாங்க. அது நிமித்தம் பிசாசு அவங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எழுப்பினான், நியாய தண்டனைகளை எழுப்பினான். இவங்க அங்கே வாழக்கூடாது, இனி தகுதி கிடையாது. பிரியமானவர்களே, அது நிமித்தம் ஜீவனும் வாழ்வும் நிரம்பின ஏதேன் தோட்டத்தை அவர்கள் விட்டுவிட வேண்டியதாயிற்று. எங்கு அனுப்பப்பட்டார்கள்? மரணம் குறிக்கப்பட்ட பூமி, அங்கு மரணம் காணப்பட்டது. பிரியமானவர்களே, சாபமான ஒரு இடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆதாமும் ஏவாளும். இப்படித்தான் மனுஷன் தேவன் குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பித்தான், இழந்து விட்டான். பூமிக்கு அனுப்பப்பட்டான். பிரியமானவர்களே, பூமியும் அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3:17 சொல்லுகிறது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, சாபோங்கிற அந்த வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிச்சிருச்சு. தேவனுக்கு ரொம்ப கவலை, வருத்தம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே நாம் விரும்புவோம். அதே போலத்தான் தேவனும் கூட தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். ஆதலால் தேவன் ஒன்று செய்தார், ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவர் பெயர் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ற மனிதனை தெரிந்து கொண்டு, நான் விரும்புகிறபடியெல்லாம் இவனை ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிக்கத்தானே விரும்பினேன். கீழ்ப்படியாமையினால் சாபோங்கிற அந்த போர்வையை என் பிள்ளைங்க தரித்து கொண்டார்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட ஆபிரகாம் என்ற தன்னுடைய மனுஷனை, பிள்ளையை அவர் தனக்கென்று அழைத்தார். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆதியாகமம் 12:2-3 சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எவ்வளோ ஒரு ஆசை பார்த்தீங்களா! ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு ஆசை, அசாசை ஆசீர்வதிக்கிறார். 3:3 சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தின் உச்சிதங்களை தான் என்னென்னலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அவை எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 24:35-36 ஆபிரகாமுடைய வேலைக்காரர் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லுகிறான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். 36 என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள், அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களின் உச்சிதங்களை ஆபிரகாமுக்கு அள்ளி கொடுத்து, இப்படித்தான் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினேன், ஆசீர்வாதமும் பெருக்கமும் என் பிள்ளைகளின் பங்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தின் விருப்பத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மாத்திரம் அல்ல,
அதற்கு பின்பதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, என்னை யார் யாரெல்லாம் என் குமாரனை நம்புகிறார்களோ அவங்க எல்லாருக்கும் உண்டாகும் பொருட்டு என் குமாரனை நான் சாப பரிகாரியா இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அருள்நாதர் இயேசுவை சாப பரிகாரம் செய்யும்படி செய்தார். அப்படி என்ன செய்தார் பிரியமானவர்களே? உபாகமம் 21:23 வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் சாபம் சாபத்துக்கு உட்பட்டவனாய் காணப்பட்டால், பிரமாணங்களை மீறினால், தேவனுடைய கற்பனைகளை மீறினால், சட்டதிட்டங்களை ஒழுங்குகளை மீறினால், அவன் மரத்தில் தூக்கப்படணும், மரத்தில் அவன் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதலால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சாபமான சிலுவையிலே மரத்திலே ஏறும்படி செய்து சாப பரிகாரமாய் அவரை மாற்றினார். சாப பரிகாரம் இன்னைக்கு உலகம் தேடுறதெல்லாம் தான். பெரிய ஐஸ்வர்யவான் முதல் தரித்திரத்துல வாடுகிற ஒரு குட்டிசையில இருக்கிற மனுஷன் வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம் சாப பரிகாரம். ஏதோ ஒரு பகுதியில் சாபம், அதுக்கு பரிகாரம் வேணும், பரிகாரம் வேணும். எங்க இருக்கு பரிகாரம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே ஏறும்படி செய்து அவரை பரிகாரியாய் மாற்றினார். கல்வாரி சிலுவையில அவர் என்ன செய்தார்? மரத்திலே தொங்குகிறவன் அவன் சாபத்திற்கு உட்பட்டவன் என்ற வார்த்தையின்படி அருள்நாதர் இயேசு சாபமானார், நமக்காக சாப பரிகாரியானார். சர்வலோகத்தின் சாபத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, இனி உன் வாழ்க்கையில சாபம் இல்லை, இனி ஒரு சாபமும் இராது, நீ செய்ய வேண்டியது எல்லாம் மரத்தில் நான் தூக்கப்பட்டு உனக்காக பரிகாரம் செய்துட்டேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை நீ நம்பணும், நீ நம்ப வேண்டும். அதுதான் நான் விரும்புறது, நீ நம்ப வேண்டும், நீ நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, பொல்லாத பிசாசு எப்ப ஒரு மனிதன் நியாய பிரமாணத்தை மீறி பாவம் செய்தானோ அந்த நிமிஷத்துல அவனுக்கு எதிராய் நியாய தண்டனைகளையும் குற்றச்சாட்டுகளையும் எழுதினான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கொலோசேயர் 2:14-15 வசனங்கள் சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமான எழுத்துக்கள், நியாய தண்டனைகள், குற்றச்சாட்டுகள் எல்லா எழுத்தையும் அந்த மரத்தில், கல்வாரி மரத்தில் அவர் சுமந்து தீர்த்தார். அழிச்சு போட்டார், அழித்து போட்டார், ஆணி அடிச்சிட்டார்னு எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதலால் அதை நம்பணும். அதை நம்பும் பொழுது நமக்கு நிச்சயமான விடுதலை. இந்த மாதத்தில் சாபமற்ற ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரே, அது மகா பெரிய ஈவு. ஏதோ சாதாரண ஒரு வார்த்தை நினைக்காதீங்க, பயங்கரமான ஒரு காரியம் அது. பிரியமானவர்களே, பிசாசின் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே மரத்திலே ஆணி அடித்து நமக்காக பரிகாரம் செய்த பரிகாரி இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வசனம்,
அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மரணம் இல்லையா, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. அடுத்த வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பிரியமானவர்களே, பழைய சாப வாழ்க்கை, பழைய போதைக்கு அடிமையான வாழ்க்கை, பழைய ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையான ஒரு வாழ்க்கை, பழைய தொடர்ந்து வந்த நிந்த, பழைய தோல்விகள் நிறைந்த வாழ்க்கை, பழைய இல்லை 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 என்று சொல்லுகிற குறைவான வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு கட்டளையிட்டது என்னவாம்? ஆசீர்வாதமும் பெருக்கமும். அதை நாம் சுதந்திரித்து கொள்வோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில ஒரு விச கடந்து அங்கராச்சா அப்பா, இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க இனி ஒரு சாபமும் இராது. அந்த வார்த்தையை நாங்கள் நம்புறோம் சுவாமி. எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் வேர்ட் மாஸ்டர். இந்த சாபத்தினால நாங்கள் பட்ட நிந்தைகள், குறைவுகள், அவமானங்கள், அவகீர்த்தியான காரியங்கள், அப்பா கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவர முடியாத தன்மைகள், தெய்வமே தனிமை, மரணம், அப்பா இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்று உனக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்ததற்காய் நன்றியப்பா. சாபமற்ற ஒரு வாழ்க்கைக்கு எடுத்து காட்டாய் ஆபிரகாமை நீர் அழைத்தீர், ஆசீர்வதித்தீர், பெருக பண்ணினீர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழு உலகத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க விரும்பினீரே அப்பா. அப்படியாய் கலாத்தியர் 3:13-14 வசனங்கள் சொல்லுகிறதல்லவா, அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அருள்நாதா இந்த நாளிலே என் ஜனங்களுக்காய் சொந்தமாக்கி செபிக்கிறேன் அப்பா. சாபத்திற்கு அடையாளமான நீண்ட நாள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு அகன்று போ என்று கட்டளை கொடுக்கிறேன். போதை மருந்துகளுக்கு அடிமையான பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் அவகீர்த்திகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கொடிய கடன் பிரச்சனைகள், தொடர்ந்து வருகிற மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். தெய்வமே விடுதலையை தாரும், தனிமையை மாற்றி போடும், பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேரும், பிரிவினைகளை மாற்றி போடும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து விடும் ஐயா. இனி ஒரு சாபமும் இராது என்று நான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். நீர் சொன்ன காரியத்தை சொல்லி இருக்கிறேன் அதா, அப்படியே செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சாபங்களை உடைத்து சாப பரிகாரியே உம்முடைய திருக்கரத்தில் குடும்பம் குடும்பமாய் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.